வெல்கம் டு பூமியின் சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி நம்ம சமையலில் பீன்ஸ் பொரியல் மிக எளிமையான முறையில் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். எளிமையான முறையில் செய்வதனால நல்லா டேஸ்ட்டாகவும் தூக்கலாகவும் இருக்கிறதுக்காண்டி வீடியோட எண்டில் ஒரு சின்ன துருவல் ஆட் பண்ண போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ பீன்ஸை நல்லா காம்பெலாம் கிள்ளிட்டு அரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 பட்டை மிளகாய் கிள்ளி வச்சுக்கோங்க. 1 பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுக்கோங்க. தவாயை அடுப்பில் வச்சுக்கலாம். 3/4 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் இல்லாட்டினா நல்லெண்ணெய் அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஆயில் யூஸ் படுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காய்ஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே பட்டை மிளகாய் 2 போட்டுக்கலாம். பட்டை மிளகாய் நல்லா வெடித்து வரப்போ லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பே லாஸ்ட்டு பீன்ஸ் வேகிற வரையும் போதும். நல்லா பொன்னிறமாக வர வரையும் நல்லா வதக்கணும். நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ அரிஞ்சு வச்சுருந்த பீன்ஸ் எடுத்து தவாயில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு வேக விடலாம். நல்லா சுருண்டு வர வரையும் வேக விடணும். உப்பை எடுத்து கிண்டிட்டுக்கலாம். அப்புறம் முன்னாடி சொன்ன துருவல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய், 1-2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, மூணையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த துருவலை அந்த காய் மேலே நல்லா தூவி விட்டா தூவிட்டு ஒரு வதக்கு வதக்கிடணும். வதக்கிட்டு 1-3 மினிட்ஸ் சிம்மில் வச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடணும். எளிமையான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. டாடா.